ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஆஃப் பெட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாளாக பஜ்ஜிஸ் வச்சுருந்துருப்போம், இருந்தும் எக்கு லே பண்ணாமல் இருந்திருக்கும், இல்லைனா எக் லே பண்ணியும் அந்த எக்கை வந்து கீழே தள்ளி விட்டுருக்கலாம். இதை நம்ம எப்படியெல்லாம் என்னென்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணால் அதை நம்ம தடுக்கலானும், அதே போல் நம்ம ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவரும் நம்மள்கிட்ட அதை என்ன செய்யலான்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி, அதையே நம்ம ஒரு வீடியோவை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி பேசிக்கான மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியலனா, பஜ்ஜிஸ் கேரை பற்றி அங்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருப்போம், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க பஜ்ஜிஸ் எக்லே பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணுற விதம், நீங்கள் மேக்ஸிமம் பேரண்ட்ஸோட ஏஜ் வந்து ஒரு 7 to 10 months ஓல்டாக நீங்கள் பார்த்துக்கணும் மேக்ஸிமம். அதுக்கு கீழே இருந்தால் எக்கு லே பண்ணாலும் சில ப்ராப்ளம்ஸ், நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்கு கீழே தள்ளுறது அந்த மாதிரிலாம். மேக்ஸிமம் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னா, க்ரீன் கலர் மேல் இல்லை ஃபீமேலில் ஏதாச்சும் ஒன்று வந்து க்ரீனாக இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா க்ரீன் வந்து பேரண்டல் கேர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன், எங்கள்கிட்டையும் நான் பார்த்துருக்கேன், க்ரீன் தான் அதிகமாக பேரண்டல் கேர் இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு நீங்கள் பிடிச்ச கலர் நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் செலக்ட் பண்ண போகிற பேரண்ட்ஸ் வந்து ஒரே பேரண்ட்டுக்கு சிக்காக இருந்திருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். என்னென்னா, நமக்கு சிக்கே வந்தாலும் அது வந்து ஹேண்டிகேப்டாக இருக்கலாம், இல்லை பிளைண்டாக இருக்கலாம், அதனால் நிறையா ஜீன் ஃப்ளோ இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வேண்டியிருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு மேலு ஃபீமேல் ஒரு பேர் நீங்கள் செட் பண்ணுறீங்கன்னா, மேல் வந்து வேறு ஒரு பேரண்ட் இருக்க மாதிரி, ஃபீமேல் வேறு ஒரு பேரண்ட் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேல்ஸையும் ஃபீமேலையும் தனியாக நீங்கள் கொஞ்ச நாளுக்கு செப்பரேட் பண்ணி வைக்கணும். ஒரு 20 days ஒரு 1 month அது மாதிரி நீங்கள் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு நல்லா ஃபீட் நீங்கள் கொடுக்கணும். நல்லா ஃபீட் கொடுத்தீங்கன்னா அதோடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு ஹெல்த்தியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்படின்னா, நிறையா சிக்கு உங்களுக்கு கிடைக்கலாம், நிறைய சிக்கை வந்து நல்லா அது ஹெல்த்தியாக இருந்து அதுக்கப்புறம் தான் அது சிக்கை பார்த்துக்க முடியும், சிக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து இப்போ அடல்ட்டு ஹெல்த்தியாக இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம மேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 month கழித்து நிச்சயம் பண்ணலாம். நீங்கள் இதை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு 3 months அந்த மாதிரி அந்த உங்களுக்கு எக்லே பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேரண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற கேஜ் வந்து மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு அதுங்க பறக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் தப்பு செய்கிறது இதுதான், நீங்கள் கொடுக்க போகிற நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து என்னவாக இருக்கலாம்னா, ஒரு நெஸ்ட் பாக்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு பாட்டாக இருக்கலாம், இதுதான் முக்கியமான தப்பு செய்கிறதே. யாரும் அவங்க கொடுக்க போகிற நெஸ்ட்டு மெட்டீரியல் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் கொடுக்க போகிறதுல வந்து பேரண்ட் போய் அதில் அவன் உக்காந்தாலும் அந்த பேரண்ட் சைஸில் இன்னும் ஒரு 4-5 பேர்டு அந்த சைஸில் இருந்தால் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா எக்கு ஹேட்ச் பண்ணிடுச்சுன்னா அந்த பேரண்ட் வந்து இப்போ ஸ்பேஸ் பத்தலைன்னா சில சிக்கு வந்து தானாகவே அடிச்சுட்டு கீழே வருது, இல்லை பேரண்ட்டே இடம் ஸ்பேஸ் இல்லாமல் சில வீக்கான சிக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்ரும், அதனாலே சிக்ஸ் எல்லாம் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, பாட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் பாட்டு தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அது உங்கள் சாய்ஸு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொடுக்க போகிற நெஸ்டிங் மெட்டீரியல் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவும் எக்ஸ்ட்ராவும் ஸ்பேஸ் கொடுத்துடாமல் பார்த்துக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த இன்க்யூபேஷன் பீரியடில் வந்து ஃபீமேல் அதில் வந்து உட்காரும்போது அது வந்து கரெக்டாக எல்லா எக்ஸையும் கவர் பண்ணாது, அதனாலேயும் சில எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகாமல் போகலாம். இன்னொன்று என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இந்த ஹோல் வந்து அந்த பஜ்ஜிஸ் உள்ளே போயிட்டு வெளியில் வர ஹோல் வந்து அந்த நெஸ்டிங் மெட்டீரியலில் ரொம்ப கீழே வச்சிடுறாங்க, அதனால் என்ன ஆகுன்னா தெரியாமல் கூட எக்ஸ் எல்லாம் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹோல்லாம் வந்து மேலே இருக்க மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரண்ட்டை வந்து கேஜில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண டேட்லேருந்து வித்தின் ஒரு 1 to 2 months குள்ளாரே எக்லே பண்ண ஆரம்பிச்சிடும்.
மேக்ஸிமம் பஜ்ஜீஸ் இது வரைக்கும் எக்லே பண்ணாமல் இருந்திருந்தாலும் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா எக்லே பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் எக்லே பண்ணதுக்கப்புறம் எக்கு ஹேட்ச் ஆனவுடனே ஃபீடு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோக்டு ஃபுட்டாக கொடுக்கணும். சோக்டு ஃபுட்னால் இந்த மாதிரி தானியங்கள், ஊற வச்ச தானியங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் உங்கள் பஜ்ஜீஸ்லேயே எக்லே பண்ணாமல் இருந்திருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்லே பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.